வீடியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமூக சமய சீர்த்த இயக்கங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பிரார்த்தன சமாஜம் ஆரிய சமாஜத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே பிரம்ம சமாஜம் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் பிரார்த்தன சமாஜம் ஆரிய சமாஜம். பிரார்த்தன சமாஜம் என்பது 1867 பிரம்ம சமாஜத்தின் கிளை அமைப்பு. 1867 பம்பாயில் நிறுவியவர் ஆத்மாராம் பாண்டுரங். இவருடைய அமைப்பினோட பார் சேர்ந்த வலிமை சேர்த்தவர்கள் யாரார் அப்படின்னா, எம்ஜி ரானடே, ஆர்ஜி பாண்டர்கர் ஆகியோர். பிரார்த்தன சமாஜம் முதலில் வலிமையான அமைப்பாக இல்லாதிருந்த போதிலும் அதற்கு வலிமையூட்டியவர்கள் அவருடைய தலைவர் அவருடைய உறுப்பினர்களான ரானடே, பாண்டர்கர், கேட்டி, தெலுங் போன்றவர்கள் ஆவர். இவர் 19 நூற்றாண்டின் மகாராஷ்டிராவின் மிகப்பெரிய மாபெரும் தலைவர்களாவர். அவர்கள் பின்வந்த ஆண்டுகளில் சமூக சீர்த்தங்கள் இயக்கங்களை இவர்கள் நிறுவினார்கள். பிரார்த்தன சமாஜம் பிரம்ம சமாஜத்தை என்றாலும் அது மகாராஷ்டிராவை சேர்ந்த துறவிகளின் பக்தி மரபுகளோடு உளப்பூர்வமான தொடர்பை கொண்டிருந்தது. அடுத்து, பிரார்த்தன சமாஜம் சமூகத்தின் கடைநிலைகளிலுள்ள பெண்கள், தொழிலாளர் ஆகியவற்றுக்கு கல்வி வழங்குவதன் மூலம் சமபந்தி விருந்து, சாதி மறுப்பு திருமணம், விதவை திருமணம், பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோரின் மேம்பாடு ஆகிய சமூக சீர்த்த பணிகளில் ஏது கவனம் செலுத்தியது, பிரார்த்தன சமாஜம் கவனத்தை செலுத்தியது. அடுத்து, ராணடையின் முயற்சியால் தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பு இந்த இதை பிரார்த்தன சமாஜத்தோடு சேர்ந்தது. தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்று முடிந்தவுடன் இந்த தேசிய சமூக மாநாடு கூடும். ஆழமான அறிவு கூர்மை திறன் கொண்ட நீதியரசர் ராணடே வழிகாட்டுதலின் பேரில் பிரார்த்தன சமாஜம் மேற்கிந்திய பகுதிகளில் சமூக சீரத்தின் செயலூக்க மையமாக விளங்கியது. அடுத்து, ராண்டே அவர்கள் விதவை மறுமண சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். உருவாக்கியவர்களில் அவரும் ஒருவர். அடுத்து, தக்காண கல்விக்கழகம். ஸோ ராணடே வந்து விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கிறார். அடுத்து, தக்காண கல்விக்கழகம் என்ற புகழ்பெற்ற அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றார் ராணடே. இது நாட்டுக்கு தன்னலமற்ற சேவை செய்வதற்கு எத்தகைய கல்வி அவசியமோ அக்கல்வி இளைஞர்களுக்கு வழங்குவதை இவ்வமைப்பு தக்காண கல்விக்கழகம் இளைஞர்களுக்கு கல்வி வழங்குவதை நோக்கமாக கொண்டிருந்தது. ராணடே 1901 இயற்கையை எழுதிய போது சந்தவர்கர் இந்த பிரார்த்தன சமாஜத்தின் தலைமை பொறுப்பேற்றார். ஸோ தக்காண கல்விக்கழகம், விதவை மறுமண சங்கம், பிரார்த்தன சமாஜம் சமூக கடைநிலையில் பெண்கள் தொழிலாளர்களுக்கு கல்வி வழங்குவது, இதெல்லாம் பிரார்த்தன சமாஜத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. உறுப்பினர்கள் ராணடே, பாண்டர்க, கேட்டி, தெலுங் போன்றவர்களாவார்.